அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்முடைய இந்த முகநூல் பகுதியில் வந்து இலவச கேள்வி கேட்ட அன்பர்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை அப்படிங்கிற சூழல்ல, கடந்த செவ்வாய் மற்றும் புதன் மற்றும் இன்றைய தினம் கேள்வி கேட்ட இந்த மூன்று நாள் கேள்வி கேட்ட அன்பர்களுக்கான பலன்கள் வந்து விரிவான முறையில் பரிகாரங்களோடு உங்களுக்கு பலன்களை இப்போ ஆடியோ வடிவில் இருந்தது இப்போ வீடியோ வடிவில் பதிவு பண்ணி நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் வந்து நம்முடைய இந்த யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், நாங்கள் தினசரி ராசி பலன்கள், சோதிட சூட்சுமங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணும்போது உடனுக்குடன் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இப்பொழுதுமே இலவசமாக பலன் கேட்ட அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வழியாக போய் நீங்கள் வந்து பலன்களை வந்து விரிவாகவும் முழுமையாகவும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாங்க இப்பொழுது பலன் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போய் பார்க்கலாம். யார் யார் கேள்வி கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றாக உங்களுக்கு. தம்பா முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து கோவில்பட்டியிலிருந்து பிறந்த நாள் விவரங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, கேள்வி வந்து அனுப்பல. 9:12:80-9:45 AM இதில் பார்க்குறப்போ மகர லக்னமாகி உங்களது வந்து தனுசு ராசி, மகர லக்னத்திற்கு கரெக்டாக நான் நினைத்தபடியே வரக்கூடாத திசை என்று சொல்லக்கூடிய சூரியன் திசை கடந்த 5 வருடங்களாக நடக்கிறது அட்டமாதிபதி திசை. மகர லக்ன கும்ப லக்னத்திற்கார நண்பர்கள் வந்து தொடர் கொள்றீங்கனாலே ஒன்னா சந்திர சூரிய திசைகள் இல்லாட்டி ஜென்ம அஷ்டமிச்சனிகள் நடைபெறக்கூடிய சூழலில் மட்டும்தான் நிறைய அன்பர்கள் தொடர்பு கொள்றீங்க. அந்த அமைப்பில் பார்க்கும்பொழுது இப்போ உங்களுக்கு மகர லக்னமாகி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சனியினுடைய பார்வையை வேறு வாங்கிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சூரியனுடைய திசை அட்டமாதிபதி திசை வந்து நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2024 அக்டோபர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதகம் இல்லாத விஷயங்கள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாகவே இருப்பது நல்லது. உங்களுக்கு இதுல வந்துட்டு எந்த நிலையிலும் இந்த சூரிய செவ்வாய் இரண்டு புத்திகளுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை லக்ன ரீதியா பண்ணாது. ஏன்னா இது சாதகம் இல்லாத இருக்கிற சூழல்ல 2024 அக்டோபருக்கு பிறகு வரக்கூடிய ராகு திசை, ராகு என்ன இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா கடகராக அப்படிங்கிற அமைப்புல பொதுவாகவே கடகராக உங்களுக்கு எல்லா நிலைகள்லையுமே நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர். அவருக்கு பாவ தொடர்புகள் எதுவுமே பார்த்துட்டீங்கன்னா முழுமையான வகையில் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ராகு திசையிலிருந்து சில மேன்மையான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. அதுவரை இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நன்றி. பாலன் மகா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, 15/12/2022 அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து தர்சன் அப்படின்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது வந்து இடமாங்கிற யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இடமாங்கிற யோகம் இருக்காங்கிறது வேணா பார்க்கலாம், ஆனால் பெயர் வைக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த அமைப்பு தான். அதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக ஒன்றும் கட்டாயமாக இந்த பேர் தான் அந்த பேர் தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்கம்மா. உங்களுக்கு விருப்பமான பெயர்கள் நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். தசாபுத்தி அடிப்படையில் வேணால் பார்க்கலாம். 15/12/2022 11:33 AM 15/12/2022 11:33 AM இடம் வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வாங்கலாங்க. குழந்தை ஜாதகத்தில் வந்து கும்ப லக்னமாகி லக்ன ராஜயோகாதிபதியான சுக்கரனுடைய திசை ஆட்சி பெற்ற குருவோட வீட்டில் அமர்ந்து லக்ன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட அமர்ந்து திசையை நடத்தக்கூடிய சூழலில் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குற அமைப்புகள் எல்லாமே தாராளமாக செய்யலாம். எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. குழந்தை நல்ல யோகமான நேரத்தில் யோக திசையில பிறந்திருக்கிறதுனால எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. ரவி ரவி அப்படின்னு பெயர் போட்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. சுபா அப்படிங்கிறவங்களுக்காக அநேகமாக இது பெண்ணுடைய ஜாதகம் என்று நினைக்கின்றேன். 32 வயது நிறைவடைந்த நிலையிலும் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. தட்டி வருகின்ற வரன் எல்லாமே தட்டிக்கிட்டே போகுதுங்க. காரியம் சரியாகபடி ஆக மாட்டேங்குது. ரொம்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே திருமணம் தாமதமாவதற்குண்டான அடிப்படையான காரணங்கள் ராசி லக்னத்திற்கு 2/7/8 பாவங்களோடு சனி செவ்வாய் ராகு இது போன்ற இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகு அப்படிங்கிற அமைப்பில் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் அந்த விஷயம் இருக்கிறது. கூடுதலாக கலஸ்திர காரகன் சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கடுமையான பாதிப்பு, அதாவது செவ்வாய் சனி ராகோட முற்றிலும் இணைந்த சூழலில் கடுமையான சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கிற நிலையில் தான் உங்களுக்கு திருமணம் தொடர்ந்து லேட் ஆகிட்டு இருக்கு. மேரேஜ் எப்பொழுது லேட் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்திற்கு பாவகம் காரகம் ஆதிபத்தியங்கிற அடிப்படையில் 7ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகன் சுக்கரன் 3 கெட்டு திருமணத்திற்கே வந்து நம்ம சந்ததி விருத்திக்காக திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிற அமைப்பில் புத்திரதோஷம் இருந்தாலும்
திருமணம் லேட்டாக அப்படிங்கிறதுனால இது எல்லாமே சேர்ந்தது ஒரு காரணத்தால தான் மேரேஜ் வந்து இவ்வளோ வயசாகி இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. தற்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதன் திசையில் சுயபத்தி 12/10/2024 வரைக்கும் இருக்குங்க. புதன் வந்து குடும்பாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் அவருமே லக்னத்திற்கு 8 பாவகத்தில் நீச்சமாகி சூரியனோடு இணைந்து அஸ்தங்கதமாகி இருந்தாலும் இந்த புதன் திசையில் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நடந்தே ஆக வேண்டும், வயதை ஒட்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால 2/11 கூடிய குடும்பாதிபதி புதன் நவாம்சத்தில் வந்து குருவோடைய மூலத்திரிகோண வீட்டில் குருவோடையும் இணைந்து அமர்ந்திருக்கிற சூழலில் உறுதியாக எந்த நேரத்திலுமே உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வரன் அமையக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. நன்றி. சாமுண்டீஸ்வரி சாமு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டு உங்களுடைய பெயருக்கு கீழே முழுமையான பெயர் சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற அமைப்பில் 32 வயது நிறைவடைந்த நிலையில் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், கடன்கள் எப்பொழுது அடைபடும் கேட்குறீங்க. ரிஷப லக்னம் மீன ராசியாகி தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள்னு பார்க்குறப்போ உங்களுக்கு சுக்கர திசை நடக்குது. சுக்கர திசையில் ராகு புத்தி இந்த அக்டோபரோட முடிஞ்சது. சுக்கரன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக கடுமையான ஒரு முறையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் ஆயிருக்கு. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் லக்னத்திற்கும் அவரே ஆறுக்கும் அவரே ஆதிபத்திய கிரகம் அப்படிங்கிற முறையில் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் செவ்வாய் சனி ராகு இப்படி முக்கோட்டு கிரகங்களோட சேர்ந்து சுத்தமாக லக்னாதிபதி ரொம்ப தவிர்க்க இயலாத ஒரு சிக்கலில் சிக்கினது காரணமாக தான் இவ்வளோ பெரிய கடன் தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சுக்கர திசை லக்னாதிபதி திசைன்னு சொல்கிற அளவுக்கு கூட எந்த விதமான வலுவும் இல்லாத சூழலில் 2025 ஜூன் வரைக்கும் நீ இந்த சுக்கர திசையில் குரு புத்தி இதை விட கொடுமையாக இருக்கும். சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற அமைப்பில் ஓட்டு மாட்டிட போகிறா இருக்கும். அடுத்துதான் உங்களுக்கு அதுதான் இப்போ பெரிய அளவிலான ப்ராப்ளமாக வரப்போகிறது. இந்த சுக்கர திசையில் உங்களுக்கு கடந்த ஒரு மாதமாக குரு புத்தி ஆரம்பமாயிருக்கு. இந்த குரு புத்தி 2025 ஜூன் வரைக்கும் நடைபெறுவது மிக கடினமான ஒரு காலம் தான். குரு திசையில் சுக்கரன் புத்தியும் சுக்கர திசையில் குரு புத்தியும் எந்த நிலையிலுமே சந்தித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா தசாநாதனுக்கு 6 வேறு இருக்காரு. எல்லாம் சஷ்டாஷ்டகமும் ஆகி லக்னத்திற்கு அவரே அஷ்டமாதிபதியும் ஆகி இந்த 2 தசாபுத்திகளும் எந்த நிலையிலும் எந்த ஜாதகருக்கும் சந்தித்து கொள்ளும் பொழுது ஆதிபத்திய ரீதியாகவோ இல்லை காரக ரீதியாகவோ தொந்தரவுகளை கொடுக்க அப்படிங்கிற அமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ன ரீதியாக அட்டமாதிபதிங்கிற அமைப்பில் இந்த சுக்கரன் குரு தசாபதிகள் மிக கடுமையான ஒரு பின்விளைவுகளை 2025 ஜூன் வரைக்கும் ஏற்படுத்த அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு வரக்கூடிய சுக்கர திசை சனி புத்தி லக்ன ராஜயோகாதிபதி புத்தி அப்படிங்கிறதுனால அதிலிருந்து தான் படிப்படியாக கடன்கள் அனைத்தும் அடைபட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 3 காலங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் எதுவும் சொல்வதற்கில்லை. நன்றி. காயத்ரி குமார் அப்படிங்கிறவங்க மேட்டுப்பாலத்திலிருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுடைய மகள் ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கீங்க, என்னுடைய மகளுக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா, இப்பொழுது வெளிநாடு செல்வாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நினச்சிருக்கீங்க. இந்த ஜாதக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது அதற்கு உண்டான சூழல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். 10/8/2002 பொதுவாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 8/12 பாவகங்கள் அதோடு சுபகிரகம் தொடர்பு கொள்கிற அமைப்பில் தான் நிச்சயமாக நீடித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் அப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் வந்து அது உறுதியான ஒரு தகவல் வந்து சொல்லுங்க. 10:57 உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தற்பொழுது சுக்கர திசையில் வந்துட்டு கேது புத்தி முடிவடைந்து இப்போ வந்து சூரிய திசை ஆரம்பமாகி ஒரு 3 தான் ஆகுதுங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சரவீட்டில் இருக்கிறது. சரவீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்க, அதுவும் வந்து சரவீடு வந்து ஜல வீடாக அதாவது கடக வீடாக இருக்குது. சந்திரனுடைய நீர் ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காகவோ வேற ஏதாவது உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளுக்காகவோ தாராளமாக வெளிநாடு செல்லலாம். 12 பாவகத்தில் வேலை இவ்வளவு நாளாக சுக்கரன் இருந்து அந்த திசை வேற இப்போ தான் முடிஞ்சிருக்குது. என்ன இருந்தாலும் இந்த சூரிய திசையில கண்டிப்பா நீங்க வெளிநாடு உயர்கல்விக்காகவோ சில முக்கியமான பணிகளுக்காகவோ செல்லலாம். எந்த விதமான தொந்தரவுகளும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. சூரியன் ராசிநாதன் அப்படிங்கிற முறையில ஒரு திக்பல வலுவோடு மிக மேன்மையாக குருவோடு இணைந்திருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. தாராளமாக வெளிநாடு செல்லலாம், எந்த விதமான தொந்தரவுகளும் கிடையாது. நன்றி. சிவசெல்வம் கேசவன் அப்படிங்கிறவங்க வந்து முரப்பூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 50 வயது எட்டிய நிலையில் வந்து அரசு வேலை கிடைக்குமா, தனியார் துறையில் முயற்சி செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க.
வயது 49 கிட்டத்தட்ட நிறைவடைந்த நிலையில நடக்கக்கூடிய திசையும் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு புதன் திசை என்ன இருந்தாலும் புதன் லக்னத்திற்கு நண்பராகவே இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தான், யோகர் கிடையாது, லக்ன யோகர் இல்லை. ராசிக்கு வேணா பாக்கியாதிபதி, இருப்பினும் அவருடைய சனியினுடைய பார்வையை கிட்டத்தட்ட 7 டிகிரி வாய் 10 பார்வையா பார்த்திருக்கிறதுனால சாதகம் இல்லாத அமைப்பு. புதனுமே வந்து நீச்சத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புல ஆரோகணம் அப்படிங்கிற நிலையில இன்னும் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அவர் நீச்சத்துக்குள்ள மீனத்துல போயிருவாரு. கூடுதலா சனியினுடைய பார்வையை வாங்கி வலுவில்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ல அரசு வேலையெல்லாம் கிடைக்கணும்னா அடுத்தடுத்து லக்ன யோக திசைகள் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இந்த திசைக்கும் இந்த திசைக்கு ஏற்பட்டுள்ள பாவத்துவமான விஷயம் சனி பார்வையும் இருக்கிறதுனால நிச்சயமா தனியார் துறையில் முயற்சி செய்வது நல்லது, அரசு வேலையை நம்ப வேண்டாம். வாய்ப்புகள் மிக மிக குறைவு இல்லைன்னு கூட சொல்லிடலாம். தனியார் துறையில் முயற்சி செய்யுங்க, அது சிறப்பானதாக இருக்கும். 33 வயது நிறைவடைந்த நிலையில வசந்த் அப்படிங்கிறவங்க விருதுநகர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, திருமணம் எப்பொழுது நடக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, காலதாமதம் ஆகி கொண்டே போகிறது அப்படின்னா. பொதுவாகவே காலதாமதம் ஆவதற்குண்டான காரணங்கள் அப்படிங்கிறது ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 சொல்லக்கூடிய குடும்பம், கலஸ்திரம், மாங்கல்யம் இந்த பாவகங்கள்ல சனி செவ்வாய் ராகு கேது போன்ற இருள் கிரகங்கள் வந்து சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இல்லாம தனியாக அந்த பாவகிரகங்கள் அந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இது போன்ற திருமண டிலேயாக அப்படிங்கிற விஷயம் உங்க ஜாதகத்தில் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா முழுமையாக இருக்கிறது. கூடுதலாக புத்திர தோஷ அமைப்புமே இருக்கிறதுனால தான் மேரேஜ் வந்து லேட் ஆயிட்டு இருக்கு. தற்பொழுது நடைபெறுவதும் லக்ன அவயோக திசை நடக்குது, அதாவது குரு திசையில ஒரு 3 மாத காலமாக தற்பொழுது ராகு புத்தி நடக்கிறது. இந்த ராகு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக சுக்கரனை வந்து அவர் பீடித்திருக்காரான்னு பார்க்கலாம். ஆமா, சுக்கரன் 8 டிகிரி கூட பீடித்திருக்கிறனால சுக்கரன் கொடுக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தை அவர் தான் கொடுப்பார். சுக்கரன் லக்னாதிபதி ராசிநாதன் அப்படிங்கிற முறையில நிச்சயமாக இந்த ராகு புத்தியில உங்களுக்கு திருமணம் ஆகிறது வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. எந்த நேரத்திலும் வரன் அமைவதற்குண்டான சாத்திய கூறுகள் இருக்கிறது, தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வரங்கள் அமைவதற்குண்டான அமைப்புகள் இருக்கிறது. லக்னத்தோடு குரு அமர்ந்து 7 பாவகத்தை தொடர்பு கொள்றதுனால திருமண வாழ்க்கை நல்ல விதமாகவே சுகமாக இருக்கும், தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. நன்றி. சோலையப்பன் அப்படிங்கிறவங்க 27 வயது நிறைவடைந்த நிலையில வந்து கேள்விகள் கேட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே கோச்சார ரீதியாக திருவோண நட்சத்திர அன்பர்கள் 2021 ஒரு வருடம் முழுவதுமே மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை போன வருஷம் பூராம அனுபவிச்சீங்க, சகல விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். இருப்பினும் தற்பொழுது நடைபெறக்கூடிய ராகு திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உச்ச சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து நடக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால இந்த ராகு திசையில 2023 ஜூலை வரைக்கும் சுக்கரன் புத்தி நடக்குது. சுக்கரன் வந்து உங்களுக்கு கலஸ்திரகாரகன், 2வது லக்னத்திற்கு அவரே ஏழுக்குடையவன், ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு தான் அநேகமா கேள்வி கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 2023 ஜூலை மாதத்திற்குள் உங்களுக்கு வரன் யாருங்கிற விஷயம் எல்லாமே மிக தெளிவாக தெரிஞ்சிடும். இன்னொரு 1 மாதத்திற்கு அப்பால வந்து ஜென்மச்சனையும் உங்களுக்கு முடிகிற சூழல்ல தொழில், பொருளாதாரம் மற்றும் நினைத்த காரியங்கள், வீடு, மனை, வாகனம், திருமணம் போன்ற சகல விஷயங்கள்லுமே வந்து சாதகமான அமைப்பு. புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு அடுத்த ஒரு ஜூலை இறுதிக்குள் உங்களுக்கு எல்லா விதம் விஷயங்களுமே சுபமாக முடியும். நன்றி. முத்துக்குமார் பிஜி ஹெச்எம் அப்படின்னு போட்டிருக்கீங்க, ஸ்கூல்லயே ஹெட் மாஸ்டர் இருக்கீங்களா அப்படிங்கறது தெரியல. அதாவது கடையநல்லூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, வருங்கால மனைவி எந்த வகையில் அமையும், எனக்கு பிறகு 2 தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க, எப்ப திருமணம் ஆகும் பாக்குறப்போ. பொதுவாகவே ராசி லக்னத்திற்கு வழக்கமாக நாம் சொல்வதை போல 2வது இடத்துல சனி அமர்ந்து எந்த விதமான சுப தொடர்புகளும் இல்லாமல் ராசி லக்னத்திற்கு 2, 7, 8 பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டுள்ள நிலையில தற்பொழுது நடக்கின்ற ராகு திசையில பாத்துட்டீங்கன்னா 2023 மே மாதம் வரை குருபுத்தி நடக்கிறது. இந்த குருபுத்தி முடிந்து அடுத்து வரக்கூடிய சனி குடும்ப பாவகத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா அந்த டைம்ல வந்து நீங்க திருமணம் செய்வது நல்ல விதமாகவே இருக்காது, பெரிய அளவிலான தொந்தரவுகளை செய்துவிடும் அப்படிங்கிற அமைப்புல பாத்துட்டீங்கன்னா இந்த சனி புத்தி முடிஞ்சுதான் நீங்க திருமணம் செய்யணும். அதாவது ராகு திசையில 2026 பிறந்ததற்கு பிற்பாடுதான் உங்களுக்கு திருமண யோகம். சனி புத்தி நடக்கும் பொழுது இல்லை சனி புத்தி சமீபமாக ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கும் போதெல்லாம் திருமணம் செஞ்சீங்கன்னா திருமணம் செய்தவுடன் அந்த சனி புத்தி நடக்கிறப்போ பிரிவுகளோ மிகப்பெரிய குழப்பமோ குடும்பத்துல வந்துவிடும் அப்படிங்கறதுனால 2026 மார்ச் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ராகு திசை புதன் புத்தியில திருமணம் செய்யுங்க சிறப்பானதாக இருக்கும். புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 6 குடையவன் அப்படிங்கிற அமைப்புலையும் லக்னத்திற்கு அவர் தான் பாக்கியாதிபதி அப்படிங்கிற அமைப்புலையும் குருவோடு இணைந்து நல்ல வலுவாக இருக்கிற சூழல்ல இன்னும் ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு மேல் திருமணம் செய்வதே சிறப்பாக இருக்கும். தாமத திருமணம் தான், 2வது பாவத்துல சனி உட்கார்ந்தாலே 30 வயசு கிட்டத்தட்ட நெருங்கி திருமணம் செய்தால் தான் இல்லறம் சிறப்பாக இருக்கும். நன்றி.